ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உசாலி கிச்சன். பீஃப் கிரேவி ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பீஃப் கிரேவி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாங்க. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்தியாச்சுங்க. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பீஃப் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மட்டனில் கூட இந்த மாதிரி செய்யலாங்க, நான் வந்து பீஃபில் செய்கிறேங்க. இப்போ இந்த கறியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள், சில்லி சிக்கன் மசாலா எது இருக்குதோ அது நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடணுங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் வணக்கி விடணுங்க. அந்த மசாலா வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வணக்கியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இதில் ஊற்றிக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி நல்லா கறி வேகிற வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்ல கறி பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மல்லித்தலையை தூவி 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். நான் நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் இதை சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய கிரேவி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. வாசமும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பீஃப் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.